வணக்கம் அன்பு தமிழ் உறவுகளே, இருக்கக்கூடிய இடம் மதுரை ஆரப்பாளையம் பேருந்து நிலையம் பக்கத்துல இருக்கும். இந்த அம்மா பேரு கண்ணம்மா. கண்ணம்மா தன்னுடைய கணவர் கிடையாது, இவங்களுடைய மயன் இந்த தாயை விட்டுட்டு போய் 12 வருஷம் ஆச்சு. இதனால வரைக்கும் அந்த மயன் வந்து பார்க்கல. இந்த தாய் ரொம்ப ஒரு கஷ்டப்படுறாங்க, வீட்டு வாடகை கூட கொடுக்க முடியாம ரொம்ப ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாகி அன்றாட சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்பட்டு தன்னுடைய தங்கச்சி வீட்டை நாடி போக வேண்டிய சூழ்நிலை இருக்காங்க அந்த கண்ணம்மா. கண்ணம்மா உண்மையிலேயே ஏற்கனவே இட்லி கடை வச்சுருந்தாங்களாம், அது அந்த கொரோனாவுக்கு முன்னாடி போயிருச்சு. அந்த வண்டிக்கு வாடகை கொடுக்க முடியாம இட்லி கடை வண்டியும் போயிருச்சு. ஆனால் அவங்களுக்கு ஒரு இட்லி கடை வண்டி, அது கிட்டத்தட்ட இட்லி எல்லா சாமான் வாங்கினா ஒரு 25,000 வரும். அதை அனைத்து தமிழர்களும் சேர்ந்து அவங்களுக்கு உதவி செஞ்சீங்கன்னா கண்ணம்மா அவங்களுடைய கண்ணீரை துடைக்கல. அறிமுக அவளை மனசுக்குள்ள அவ்வளோ வேதனை, பட்ட கஷ்டங்கள், துயரங்கள் எல்லாத்தையும் சொல்லி கண் கலங்கி நிற்கிறாங்க அந்த கண்ணம்மா. இந்த தாய்க்கு கண்டிப்பாக தமிழ் உறவுகள் ஆதரவு கொடுப்பீங்க, உங்களால் இயன்ற உதவியை செய்யுங்க. இந்த தாயை காப்பாற்றுறது பெரிய புண்ணியமாக இருக்கும். அறிமுகவளை இந்த வீடியோ பார்த்தவனே ஒவ்வொரு தமிழ் உறவுகளும் அதிகமாக ஷேர் பண்ணுங்க. அவன் கண் கலங்குறாங்க பாவம், கண்டிப்பாக ஒத்துழைப்பு கொடுத்து அவங்களுக்கு ஒரு இட்லி கடை வச்சு கொடுத்தா பொழைச்சிக்கிறோம். அறிமுகவளை என்னுடைய ஃபோன் நம்பர்லேயே கூகுள் பே ஃபோன்பே இருக்குது, நம்பர் சொல்கிறேன், 96 59 66 24 82. இதுலேயே அன்றாட எவ்வளோ நீங்கள் செலவு பண்ணுறீங்க, ஒரு ஆளுக்கு 100 200 இப்படி அனுப்பிவிட்டா கண்டிப்பாக அந்த கடையை தமிழ் உறவுகள் ஆதரவோடு வச்சு கொடுப்பேன். பெற்ற பிள்ளைருந்தும் 12 வருஷம் ஆச்சு இந்த தாயை தேடலை, கணவர் கிடையாது கண்ணம்மாவுக்கு. நான் ஒரு மகனாக இன்னிலிருந்து அந்த இதை நான் ஏற்றுக்கிறேன். அறிமுகவர்களே உங்களுக்கு உதவியை நாடி இருக்காங்க. கண்ணம்மா உங்கள்கிட்ட ஒரு சில வார்த்தை பேசுவாங்க, பேசு. ஐயா எனக்கு கஷ்டத்தில் இருக்கீங்கயா, கடை வச்சு பொழைக்க முடியாமல் இருக்கேன், கடத்துக்குள்ளே ரொம்ப மறந்து பிடிச்சி சாகிற நிலமையில் இருக்கீங்க, நீங்கள் தான் உதவி கர்ம காமிக்கணும். யாரோட உதவியும் இல்லை, பிள்ளைகள் உதவி இல்லை, புருஷன் இல்லை, யாருமே கிடையாது. இந்த வீட்டு வாடகை கூட என்னால் கொடுக்க முடியாமல் எனக்கு சூழ்நிலையில் இருப்பமா சாரவமாங்கிற முடிவில் தற்கொலை கூட பண்ணிக்கலாமா நினைக்கிறேன். கடங்காரங்க தொல்லையும் என்னால் தாங்க முடியலையா, நான் இருக்கிறதோட இந்த வயசில் போயிடலாம்னு நினைக்கிறேன், சூழ்நிலையும் கூட போகலான்னு நினைக்கிறேன். அதுக்கு வழி இல்லை, இருக்கிற வரைக்கும் தம்பு இருக்கிற வரைக்கும் நான் சம்பாதிப்பேங்க, அதுக்கு பொருளாதாரம் கிடையாது, ஒன்றும் இல்லை, குடியிருக்க வாடகை கூட கொடுக்க முடியாமல் மழை வந்தாலும் தண்ணி வரும், இந்த தண்ணிக்குள்ளேயே நான் உட்காந்து தான் அந்த வீட்டில் இருக்கேன். 20 வருஷமாக இந்த ஏரியா மக்களுக்கு தெரியும் அவ்வளோ கஷ்டப்பட்டு கண்ணீர் கைமா இருக்கேன். சாப்பாடு ஒரு நேரம் சாப்பிடுவேன், 2 நேரம் பட்டினி, இப்படி தான் என் வாழ்க்கை போகுது. என் சாப்பாடு கூட நினைக்கல, எனக்கு கடை இல்லாமல் இருக்கணும், உழைக்கணும், கஞ்சி பிடிக்கணும், எனக்கு அதுதான் மெயின். அதுக்கு நீங்கள் எல்லாரும் சேர்ந்து எனக்கு உதவி பண்ணுங்க, வேறு வழி இல்லை. அறிமுக உறவுகளே, கண்ணம்மா அவங்களுடைய கண்ணீரை கண்டிப்பாக தமிழ் உறவுகள் துடைப்போம், கண்டிப்பாக ஆதரவு கொடுப்போம். அவங்க இப்போதைக்கு இட்லி கடை வைக்கிறதுக்கு ஒரு வண்டி மற்ற ஜாமான் கேட்டிருக்காங்க, கண்டிப்பாக அதை பண்ணி கொடுப்போம். அறிமுக உறவுகளை இந்த வீடியோ பார்த்தவொடனே ஒவ்வொரு தமிழ் உறவுகளும் நம்மளுடைய தாயாக நினைத்து இதை அதிகமாக ஷேர் பண்ணுங்க. ஏன்னா யாருமே உங்களுக்கு ஆதரவு இல்லை, ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாகி தான் என்னை தொடர்பு கொண்டாங்க. கண்டிப்பாக நான் உதவி செய்கிறேன். கண்டிப்பாக அறிமுறவர்களே உதவி செய்வோம் என்ற நம்பிக்கையோடு விரைவிலே அவன் கேட்டது மாதிரி அந்த இட்லி கடைக்கான அனைத்து வேலைகளையும் செய்து தரப்படும். உங்களால் முடிஞ்ச உதவிகளை மட்டும் தயவுசெய்து கண்ணம்மா இந்த அம்மாவுக்கு பண்ணுங்க என்று கூறிக்கொண்டு விரைவிலே அந்த இட்லி கடை வைக்க கொடுக்குற ஏற்பாடு செய்யப்படும். தமிழ் உறவுகள் எத்தனையோ பேர்த்துக்கு ஒளிதுவமாக இருக்கிறோம். இவங்க வாழ்க்கையிலையும் அனைத்து தமிழ் உறவுகளும் பெற்ற பிள்ளைகளாக இருந்து உதவி செய்வோம் என்ற நம்பிக்கையோடு வீடியோவை அதிகமாக ஷேர் பண்ணுங்கள் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் தமிழ் உறவுகளே.